விஜய் சந்தர் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகர் ராக்ஸி கண்ணா ஒப்பந்தமாகியிருக்கிறார். அத்துடன் மற்றொரு அறிவிப்பையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. விஜய் சேதுபதி நடிப்பில் சூப்பர் டீலக்ஸ், சிந்துபாத் படங்கள் ரிலீஸுக்கு தயாராக இருக்கின்றன. விஜய் சேதுபதி தற்போது சீனு ராமசாமி இயக்கத்தில் மாமனிதன் படத்திலும் ஒரு மலையாள படத்திலும் நடித்து வருகிறார். அடுத்ததாக வாலு மற்றும் ஸ்கெட்ச் படங்களை இயக்கிய விஜய் சந்தர் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச்சில் துவங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் விஜய் சேதுபதி ஜோடியாக நிவேதா பெத்துராஜ், ராக்ஸி கண்ணா நடிக்கவிருப்பதாக முன்னதாக பார்த்திருந்தோம். இந்த நிலையில் ராக்ஸி கண்ணா நடிப்பதை படக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் காமெடி நடிகர் சூரியும் இந்த படத்தில் நடிக்கிறார். அத்துடன் விவேக் மெர்வின் இந்த படத்திற்கு இசையமைப்பதாக இயக்குனர் விஜய் சந்தர் தெரிவித்துள்ளார். வடசென்னை கதையாக உருவாகும் இந்த படத்தை விஜயவாகனி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற 96 படத்தின் தெலுங்கு பதிப்பு விரைவில் உருவாகி இருக்கும் நிலையில் அது குறித்த பரவிய வதந்திக்கு பிரேம்குமார் விளக்கம் அளித்துள்ளார். விஜய் சேதுபதி, திருஷா நடிப்பில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற படம் 96. இந்த படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் திருஷா கதாபாத்திரத்தில் சமந்தாவும் விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் சர்வானந்தும் நடிக்கிறார்கள். பிரேம்குமாரே தெலுங்கிலும் இந்த படத்தை இயக்குகிறார். 96 படத்தில் கதை 22 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து கதை பயணித்ததால் அதற்கேற்ப நடிகர்களை தேர்வு செய்து இருந்தார்கள். விஜய் சேதுபதி, திருஷாவின் சிறுவயது கதாபாத்திரங்களில் ஆதித்யா பாஸ்கர் மற்றும் கௌரி கிஷன் ஆகியோர் நடித்து இருந்தனர். ஆனால் தெலுங்கு பதிப்பில் கதையின் பிளாஷ்பேக் 2009 ஆண்டுடன் நின்றுவிட உள்ளதாகவும், அதாவது பள்ளி காதலுக்கு பதிலாக கல்லூரி காதலை படமாக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்தன. எனவே சர்வானந்த், சமந்தா இருவரும் தங்கள் இளமை தோற்ற கதாபாத்திரங்களிலும் நடிக்கின்றனர் என்றும் கூறப்பட்டது. இந்த செய்திக்கு பிரேம்குமார் விளக்கம் அளித்துள்ளார். 96 தெலுங்கு ரீமேக்கில் சமந்தாவுக்காக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை, தமிழில் இருந்த பள்ளி காதல் தான் என்று கூறியுள்ளார். கார்த்தி நடித்த தேவ் படத்தை பிப்ரவரி 14 தேதி காதல் தினத்தில் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். கார்த்தி நடித்து கடந்த வருடம் கடைக்குட்டி சிங்கம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு தேவ் என்ற படத்தில் நடித்தார். கதாநாயகியாக ரகுல் பிரீத் சிங் நடித்தார். தீரன் அதிகாரம் 1 படத்துக்கு பிறகு மீண்டும் இந்த படத்தில் இருவரும் இணைந்து நடித்தனர். பிரகாஷ் ராஜ், ரம்யா கிருஷ்ணன் உள்பட மேலும் பலர் நடித்துள்ளனர். ரஜித் ரவிசங்கர் இயக்கினார். தேவ் ஒரு பயணத்தை மையமாக வைத்து காதல், குடும்ப உறவுகள், சண்டை ஆகியவற்றை உள்ளடக்கிய படமாக தயாரானது. இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ளது. இந்தியா முழுவதும் 55 இடங்களில் படப்பிடிப்பை நடத்தியுள்ளனர். தணிக்கை குழுவினர் படத்தை பார்த்து யூ சான்றிதழ் அளித்து உள்ளனர். இந்த படத்தை அடுத்த மாதம் பிப்ரவரி 14 தேதி காதலர் தினத்தில் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு உள்ளனர். இதனை கார்த்தியும் சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். நடிகை வித்யா உன்னி திருமணம் கொச்சியில் நடந்தது. தமிழில் ஆண்டான் அடிமை, வேதம், பாலிக்கை தம்மன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள திவ்யா உன்னியின் தங்கை வித்யா உன்னி. இவர் மலையாளத்தில் டாக்டர் லவ், 3G உள்பட பல படங்களில் நடித்துள்ளார். நடன கலைஞராகவும் இருக்கிறார். வித்யா உன்னி சமீபத்தில் சினிமாவை விட்டு விலகினார். தற்போது ஹாங்காங்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். வித்யா உன்னிக்கும் சென்னையைச் சேர்ந்த சஞ்சய் வெங்கடேஸ்வரனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இவர்கள் திருமணம் கொச்சியில் நடந்தது. இதில் திவ்யா உன்னி கலந்து கொண்டார். நடிகர் நடிகைகள் மற்றும் உறவினர்களும் பங்கேற்று வாழ்த்தினார்கள்.